வணக்கம். நான் டாக்டர் கமலசுரேஷ் பேசுகிறேன். இப்போ பேச போகிறது வந்து மெனோபாஸ். மாதம் விடாய் நின்று விடுறது. பல பேர் நினைக்கிறாங்க அவங்க வாழ்வையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் தட். பிகாஸ் எல்லோரும் பிறந்தோம், வி வென் த்ரூ ஷார்ட் பீரியட், அடோலசன் ஸ்கூலிங், காலேஜு, ப்ரொஃபஷனல் லைஃபு, தென் மெனோபாஸல் லைஃபு, அப்புறம் சுவாமிகிட்ட போய் சேர வேண்டியது தான். இது இட்ஸ் அ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மெனோபாஸ் வந்து தான் ஆகணும். மெனோபாஸ் வரலன்னா அது பெரிய ப்ராப்ளம், ரத்தமாக கொட்டின்னு இருக்கும். ஸோ அது பிகம்ஸ் அ ப்ராப்ளம். எனக்கு இன்னும் வரல டாக்டர், ரத்தமாக போகிறது, யூ வாண்ட் கேன்சர். ஸோ அதனால் அதை பற்றிலாம் மெனோபாஸ் போது என்ன ஆகும்னு சொல்கிறேன். உனக்கு மெனோபாஸ் வரத்துக்கு முன்னால் தூக்கம் வராமல் குப்புன்னு வியர்த்து கொட்டும். திடீர்னு எழுந்த ஃபேனை போட்டுனா கூட இன்னும் ஏசி வரும் கூட தோணும். யூ ஸ்டார்ட் வை இட் ஹேப்பன்ஸ் இஸ் ஈஸ்ட்ரஜன். ஈஸ்ட்ரஜன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். ப்ரொஜெஸ்டரோன் விட ஈஸ்ட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் என்ன பாடி. ஸோ அது வந்து விட்ரால் ஆகும்போது உனக்கு குப்புன்னு வேர்க்கும், சடக்குன்னு கோபம் வரும், மருதி ஜாஸ்தி ஆகிடும், எலும்பெல்லாம் வீக் ஆகிடும், பேக் பெயின் ஆரம்பிக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் ஈஸ்ட்ரஜனால் நமக்கு நடக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் யூ ஹேவ் டு அக்செப்ட் மெனோபாஸ் கிரேஸ்ஃபுல்லி. உங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி தான் ஆகும், மருதி ஜாஸ்தியாகும், காது போக போக காது கேட்காமல் போகும், அப்புறம் எவ்வளோமோ எல்லாத்தையும் மறந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கச்சே யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்து. அதுக்கு நீங்கள் திஸ் இஸ் அ ஃபிசியாலஜிக்கல் ப்ரோசஸ். ஸோ எனக்கு இப்படி தான் ஆகும், முட்டி வலிக்குதா, சரி ஏஜிங், கோ டு டாக்டர், கெட் சம் கால்சியம் டேப்லெட், ஃபியூ பெயின் கில்லர், எஸ்ஒஎஸ் எப்போது மட்டும்தான். தென் ஸ்டார்ட் வாக்கிங். யூ பிகம் வெயிட்டு, இந்த டிப்ரெஷன்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அதை நிறுத்திட்டு ஹெல்த்தி ஃபுட்டு சேஞ்ச் அவுட், ஹெல்த்தி ஃபுட்டு க்ரீன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு, ஜூஸ் சாப்பிடாதீங்க, ரைஸை கட் பண்ணுங்கள். அண்ட் யூ ஸ்டார்ட் டு வாக் ஏர்லி மார்னிங். ஃப்ரெஷ் இது வெளியில் போகிறதுக்கு பயமாக இருந்தால் மொட்டை மாடியில் இல்லை தோட்டத்தை சுற்று எவ்ரிடே ஃபார் ஹாஃப் அன் அவர் மார்னிங், ஹாஃப் அன் அவர் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வாக்கிங் பண்ணி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் வரச்சையே உங்கள் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். யூ மென்டல் ஹெல்த் வில் இம்ப்ரூவ், முட்டி வலியெல்லாம் போயிடும், பேக் பெயின்லாம் போயிடும். அப்புறம் ஈட்டிங் ஹேபிட்ஸு, கொழுப்பு ரொம்ப சேர்த்துக்கூடாது. யூ ஈட் மோர் ஆஃப் லைட்டர் ஃபுட் லைக் வெஜிடபிள்ஸ், சாலட்ஸு, அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து ஃப்ரெஷிங் ஃபர்கெட்ஃபுல்னஸ் ரெண்டு வரும். உங்களுக்கு ரொம்ப தாங்க முடியலன்னா யூ கேன் டேக் ஓசிபிள்ஸ் ப்ரொவைடட் யூ டோன்ட் ஹவ் ஜாயிண்டிஸ், கேன்சர் இந்த ஃபேமிலி ஒன்றும் இல்லைன்னா கர்ப்பத்தட லோ டோஸ் ஆஃப் கர்ப்பத்தட மாத்திரை சாப்பிட்டு அதை அப்படியே டேப்பர் ஆஃப் பண்ணலாம். அப்புறம் அது ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது, அப்புறம் கேன்சர் வந்துடும். ஸோ யூ ஷுட் டேக். அப்புறம் ஈஸ்ட்ரஜன் க்ரீம் இருக்கு இப்போது, ஈஸ்ட்ரஜன் க்ரீம் வந்து லைட்டாக ஒரு டூத் பேஸ்ட்டில் போடுற அளவுக்கு சும்மா அப்படி தேய்ச்சிக்கலாம். ஸோ தட் வாட் எவர் யூ ஆர் லூசிங் இஸ் காம்பன்சேட்டட் த்ரூ ஈஸ்ட்ரஜன் க்ரீம். ஸோ ஈஸ்ட்ரஜன் க்ரீம் ஷாப்பில் கிட்டே கொடுப்பேன், இதுவுமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டியூபில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு டூத் பேஸ்ட் அளவு எங்கே வேணாலும் தையில் தடவிக்கலாம், கையில் தடவிக்கலாம், வாஷ் பண்ணும்போது நாங்கள் எங்கேயா தடவிக்கலாம். தடவிட்டால் தட் ஈஸ்ட்ரஜன் வாட் யூஆர் லூசிங் வில் பி கிராஜுவலி லாஸ்ட் அண்ட் யூ கெட் யூஸ் டு இட். அப்புறம் அந்த சிம்டம்ஸ்லாம் போயிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆஃப்டர் மெனோபாஸ் அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ், கோபம் வருது, குப்புன்னு வேர்க்கிறது, மருந்து ஜாஸ்தியாக இருக்குது, நைட் தூக்கம் வராமல் இருக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, கால் வலிக்கிறது, எல்லாத்தையும் மறந்து போகிறது, இதெல்லாம் அக்செப்டட் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெனோபாஸ். ஸோ நீங்கள் மெனோபாஸ் பற்றி லைட்டாக படித்து ஐ ஆம் நியரிங் மெனோபாஸ், ஐ ஹாவ் டு அக்செப்ட் ஆல் திஸ் பட் ஐ வில் டேக் இட் வித் அ ஸ்மைல் அப்படின்னு நீங்கள் நினச்சி என்னென்னதுக்கு என்னென்ன சிகிச்சையோ அதை பெற்று ஹாப்பியாக ஸ்டார்ட் டு என்ஜாய் அ ஃப்ரெஷ் லைஃப். வேயோ குழந்தைங்களாம் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க, அப்பா நிம்மதி, இப்போ நான் தனியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், புக்கு படிக்கலாம், டிவியில் பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்கலாம். ஸோ யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அ நியூ பிகினிங் ஆஃப் அ நியூ லைஃப். Enjoy menopause, okay?